வணக்கம் நண்பர்களே, நான் வசுமதி. வெல்கம் டு ஓடி விளையாடு. நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆர்சிபி பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் வைக்க போகிறோம். ஏன்னா வந்து ஐபிஎல் எந்த சீசன்லேயுமே இது வரைக்கும் ஆர்சிபி வந்து கப் அடிச்சதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, ரசிகர்கள் கிடையாது நிறைய சண்டைகள் வர நடக்குது. ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு அவங்க ஃபெல்லோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட, ஐ மீன் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கூடலாம் ஒவ்வொருத்தையும் சண்டை போட நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆர்சிபி வரைக்கும் கப் அடிச்சது இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு லேடி வந்து ஒரு ஹோர்டிங் பிடிச்சிருந்தாங்க அவங்க மேட்ச் பார்க்க போகும்போது. அதாவது ஆர்சிபி ஆர்சிபி வந்து கப் அடிக்கிற வரைக்கும், ஐபிஎல்ல கப் அடிக்கிற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ண போறதில்லை அப்படின்னு ஒரு ஹோர்டிங் பிடிச்சிருந்தாங்க. இதை பற்றி நிறைய பேர் சர்காஸ்டிக்காகவும் கமெண்ட் போட்டாங்க. நிறைய பேர் வந்து இவ்வளோத்துக்கு ஆதரவு, இவ்வளோ ஆதரவாக ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கங்கிற மாதிரி ஆதரவாகவும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த விமன் ஹோர்டிங் பிடிச்சாங்கிறத தாண்டியும் ஆர்சிபி இந்த ஐபிஎல் கப்பை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்மளோட கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஜெயராமன் சார்ட்ட கேட்கலாம். சார், ஓவர் டு யூ. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் தான் சார், ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன் பார்த்துடுங்க. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, நம்ம எப்படி பதில் சொல்ல மாட்டோமோ அந்த மாதிரி ஆர்சிபி கப்பு ஜெயிக்குமா ஜெயிக்காதாக்கும் பதில் சொல்ல முடியாது. அப்படியான கண்டிஷன் தான். இந்த வருஷம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த வருஷம் வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வருஷம் வந்து நிறைய டஃப்பான டீம்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் ஆர்சிபி ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஏன்னா இந்த 3 வருஷத்துக்குள்ளே இந்த டீம் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் சேர்த்து ஒரு 3 வருஷத்துக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பிளே ஆஃபுக்கு போவாங்க, கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கடுத்த வருஷம், அந்த 2 வருஷத்தில் ஏதாவது 1 வருஷத்தில் கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க. ஏன்னா டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம். மேபி இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் கொஞ்சம் ஒரு இந்தியன் எக்ஸ்ட்ரா பேஸ் பவுலரோ ஒரு ஸ்பின்னரோ ஏதோ ஒன்று எடுத்து போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் தற்சமயத்துக்கு இந்த வருஷத்துக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஒன்ற வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ சும்மா வந்து ரேண்டமாக இவங்க பிளேயர்ஸ் எடுக்கிறது இல்லை, ஒரு இதுக்குன்னு ஒரு ஒரு பெரிய டீம் செட் பண்ணுறாங்க. அது அவங்க ஒரு திங்க் டேங்க் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அவங்க நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு பிளேயரையும் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆக்ஷனில் அதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த திங்க் டேங் வந்து அப்போ ஏன் வந்து அப்போ இவ்வளோ, அப்போ ஆர்சிபிக்கு வந்து ஐ மீன் நிறைய பிளேயர்ஸை வந்து நிறைய கோடிக்கணக்கிலையும் கொடுத்து எடுக்கிறாங்க. அதனாலும் ஏன் சார் வந்து இது வரைக்கும் ஒரு கப்போ, ஏன்னா எல்லா டீமும் ஒரு அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அண்டர் டாக்ஸாக பேசப்பட்டது, ஆனால் முதல் கப்போ ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே நிறைய கப் வின் பண்ணியிருக்காங்க, ஹைதராபாத் டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மோஸ்ட்லி எல்லா டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்சிபியால ஒரு கப் வின் பண்ண முடியலன்னா அப்போ அவங்க திங்க் டேங்க் சரியில்லைன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி இல்லை, அவங்களோட திங்க் டேங்க் சரியாக தான் இருக்கு. ஆன் த டே எக்ஸிக்யூஷன், நீங்கள் சவுத் ஆப்ரிக்கா எடுத்து பாருங்க. நான் சவுத் ஆப்ரிக்காவும் ஆர்சிபியும் தான் ரொம்ப ஈஸியாக என்னால் கனெக்ட் பண்ண முடியும். பொட்டென்ஷியல் டீம் வருவாங்க, பிளே ஆஃப் வருவாங்க, ஃபைனல் கூட வந்திருக்காங்க. ஒரு தடவை ஃபைனல் சிஎஸ்கே கூட விளையாடும் போதெல்லாம் கன்ஃபார்மாக இந்த வருஷம் அவங்க கப் அடிக்கலாம், வேறு எந்த வருஷமும் அடிக்க முடியாத மாதிரியான ஒரு டீம். அஸ்வின் முதல் ஓவர்லேயே என்ன பண்ணுறாரு, கிறிஸ் கெயில் அவுட் பண்ணி அவங்களோட கனவை தகர்த்துடுறாரு. ஸோ அதுலேருந்து தான் சிஎஸ்கேவை பார்த்தாலே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்த வர ஆரம்பித்த பீரியட் இல்லையா? ஸோ இப்படி வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க வந்து சோக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜெயிக்க வேண்டிய மொமெண்ட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக சிஎஸ்கே வந்து நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டீம்னு சொல்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து நோன் ஃபார் ஃபெயிலியர்ஸ் இன் ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அதிகமான ஃபைனல்ஸ் யார் வந்திருக்கா? 12 ஃபைனல் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11 ஃபைனலாக 12 ஃபைனலாக வந்திருக்காங்க சிஎஸ்கே. எத்தனை கப்பு ஜெயிச்சிருக்காங்க? 4 தான் ஜெயிச்சிருக்காங்க, 7 தோத்துருக்காங்க. நீங்கள் வின்னிங் பர்சன்டேஜ் ஆன் ஃபைனல் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கே. ஸோ சிஎஸ்கே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கு. அந்த கப்பை வச்சு நம்ம சொல்லலாம், இத்தனை ஃபைனலில் இத்தனை தடவை தோத்துருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ பேட் திங் இல்லையா? அதே தான் இவங்களுக்கும். ஃபைனல் வந்திருக்காங்க, 2 தடவை ஃபைனல் வந்திருக்காங்க, 2 தடவை தோத்துருக்காங்க. பிளே ஆஃபுக்கு 2-3 தடவை போயிருக்காங்க, அதுக்கு அங்கே ப்ரோக்ரஸ் ஆகலை. ஸோ இப்படி நிறைய அவங்க பக்கத்தில் மிஸ்ஸஸ் இருக்குது. அந்த மிஸ்ஸஸ் எல்லாமே ஒரு க்ரூஷியல் டைமில் அவங்க சோக் பண்ணுறதுல தான் இருக்குது. டீம்லாம் நல்ல டீம் தான். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டீமை, இந்த மாதிரியான ஒரு டீம் வின் பண்ண முடியாதுன்னு நான் என்ன கான்ஃபிடென்ட் சொல்கிறேன்னா, தே ஆர் நோன் ஃபார் சூக்கிங்.
கண்டிப்பா சோக் பண்ணிடுவாங்கிற ஒரு அதீதிய தைரியத்துல தான் சிஎஸ்கே இது ஆர்சிபி வந்து வின் பண்ணாதுன்னு சொல்றேன். ஆமா அதுதான் இப்ப திங் இந்த பக்கத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்து எல்லா நேரத்துலையும் காமா ஒரு சிச்சுவேஷனை அனுசரிச்சு கொண்டு போயிருக்கிறாரு. விராட் கோலி வந்து அந்த அளவுக்கு அனுசரிக்கலன்னு நான் சொல்லுவேன். சிஎஸ்கே வந்து எதனால வந்து ஆர்சிபி மேல ரொம்ப டாமினண்டா இருந்திருக்கு அப்படின்னா ஆன்ஃபீல்டில் தோனி எடுத்த சில சரியான டிசிஷன்ஸா இருக்கும். ரெண்டாவது தோனியோட ரெக்கார்டு அகெயின்ஸ்ட் ஆர்சிபி இஸ் வெரி குட். இது வந்து மாறலாம். இப்போ நீங்க தோனி வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் வந்து மாறலாம், மாதிரி பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா தோனி ரிட்டையர் ஆனா ரொம்ப சந்தோஷப்பட போறது ஆர்சிபியா தான் இருக்கும். உண்மையை சொல்றதானா, ஏன்னா அவர் தான் அந்த டீம் கூட தான் அந்த டீம் கூடயும் மும்பை இந்தியன்ஸ் கூடயும் தான் மரணாட்டி அடிக்கிறாப்புல அவரு. அதனால ரிட்டையர் ஆனா அந்த ரெண்டு டீம்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, குறிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எந்நேரமும் குறி வச்சு முக்கியமான பிளேயர்ஸை எப்படியாவது ஒரு வழியில அவுட் பண்ணிடுறாரு தோனி. ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். இப்போ வந்து சிஎஸ்கேலையும் லீடர்ஷிப் மாறி இருக்கு, ஆர்சிபிலையும் லீடர்ஷிப் மாறி இருக்கு. ஸோ இது வந்து ஆர்சிபிக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா அதுதான். இப்ப நீங்க வந்து ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் வந்து யார் எடுத்திருக்கீங்க? ஃபாப் டு பிளேசஸ் ரொம்ப காம் ஹெட் அவரும். நீங்க எவ்வளவு பெரிய தோல்வியில விழுந்துட்டு வந்தாலும் அது அவ்வளவு சீரியஸா வந்து டுப்ளசிஸ் எடுத்தது இல்லை சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கரீபியன் பிரீமியர் லீக் சிபிஎல்ல கிங்ஸ் டீமா அவர் தான் வின்னிங் எடுத்துட்டு போனாரு. லீட் பண்ணி கப்பு ஜெயிக்கிற வரைக்கும் அவர் கொண்டு போனாருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஐ மீன் கப்பு ஜெயிக்கல, ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார். லீடர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அரவுண்ட் அவர். இது மட்டும் இல்லை, சில டீம்ஸையும் அவர் லீட் பண்ணியிருக்காரு. அவரும் கொஞ்சம் காம் ஹெட்டு தான். அவரே சொல்லியிருக்காரு, நான் தோனிகிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன், எப்படி அந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே நான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு. அவர் லாங் ஆன் லாங் ஆஃபில் ஃபீல்டிங் பண்ணுறாரு, ஆனாலும் உள்ள அந்த டீம்ஸை மேனேஜ் பண்ணுற விதம் அமேசிங்காக இருக்குது. அந்த டீமோட அவர் எப்படி ஜெல்லாக இருக்கார், இத்தனை வருஷம் ஒரு டீமில் இருந்துட்டு சடனாக ஒரு ஸ்விட்ச், பட் அந்த டீம் கூட அவர் எவ்வளோ நல்லா ஜெல்லாக இருக்காருங்கிறது இட்ஸ் அன்பிலீவபிள். அதாவது அது வந்து ரொம்ப நல்லா ஒரு பாசிட்டிவான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் ஆர்சிபி கப்பு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, கிட்ட கூட போகலாம். ஆனால் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கடுத்த வருஷமோ கண்டிப்பாக தூக்கிடுவாங்க இவர் டிப்ளசிஸை நம்பி அவர் கையிலே லீடர்ஷிப்பை கொடுக்கும் பட்சத்தில். இப்போ பேக் டு க்வெஸ்சன் நம்பர் ஒன், இப்போ அந்த விமென் வந்து ஹோல்டிங் பிடிக்கிறாங்க ஆர்சிபி இந்த கப்பை வின் பண்ணுற வரைக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து பெண்களுக்கு ரோலே கிடையாது. இப்போ மென் தான் ஐபிஎல் விளையாடுறாங்க தவிர விமென்க்கு வந்து ஐபிஎல் உமென் டீம் வந்து ஐபிஎல்க்கும் பக்கத்துல இல்லை. ஸோ ஏன்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சு 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஆனால் வந்து ஒரு விமென் ஃபேன் தான் வந்து ஆர்சிபிக்கு வந்து இவ்வளோ நேசிக்கிறாங்க ஒரு டீமை, இந்த விமென் இந்த டீம் வின் பண்ணலாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்கன்னா அப்போ பெண்களுக்கும் கிரிக்கெட்டுக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்கா, இல்லைன்னா வந்து இவங்க வந்து இவங்களை வந்து தனியாக நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக பார்க்கணுமா சார்? இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஆர்சிபியை வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி தான், ஆர்சிபி ஃபேன்ஸை மாதிரியான ரொம்ப கொடூரமான ரசிகர்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க வந்து அவங்க டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க. அதை வந்து நான் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் வேல சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஃபேன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு ஆர்சிபி என்ன கொடுத்து வச்சிருக்குன்னு எனக்கு தெரில. அவங்க வந்து அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. டிவால்டு பிரவிஸு நம்ம இப்போ மும்பை இந்தியன்ஸ் விளையாடிட்டு இருக்காரு, குட்டி ஏபின்னு சொல்கிறோமே, அவரே வந்து இப்போ கடுமையான ஆர்சிபி ஃபேனு. அப்போ எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான லாயலிஸ்ட்டாக இருக்காங்க. பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு லாயலிஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸ் எல்லாம் ரொம்ப கழுவி ஊத்துறாங்க. அது அவங்கள ரொம்ப பேக் ஃபயரும் பண்ணுது. ஆனால் அதையும் தாங்கிக்கிட்டு மறுபடியும் அவங்க அது அன்பிலீவபிளாக இருக்குது. இப்படி ஒரு ஃபேன் பேஸ் வந்து ரியலி அன்பிலீவபிள். அது வந்து நம்ம ஒரு விதத்தில் பாராட்டவும் செய்யலாம், இன்னொரு விதத்தில் இவங்க பண்ணுறதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கும். பட் ஆனால் அவங்களோட ஃபேன் பேஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கான சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்காத போதும் தே ஆர் வித் த டீம். அது ரொம்ப முக்கியம். தோல்விகள் போது அவங்க கூடவே நிற்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு குவாலிட்டி அந்த ஃபேன்ஸோடது. அவங்க கொஞ்சம் அவங்கள பெட்டராக ஷேப்அப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமிஸாக பார்க்கண்டாம், அந்த டீம் மேலே இருக்கிற ஒரு பாசமாக நம்ம பார்க்கலாம். மேபி இந்த போர்டு வச்சா என்ன டிவியில் காட்டுவாங்க அப்படிங்கிற திங்கிங்கில் கூட வச்சிருக்கலாம். உண்மையிலே அந்த பொண்ணு என்ன மனசுல நினைச்சிட்டு வச்சதுன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலே அதை மனசுல நினைச்சிட்டு வச்சுன்னா நான் அவங்க பெத்தவங்களை பார்த்து கும்பிட்டு கேட்பேன், தயவுசெய்து அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசுங்க.
பேசி கொஞ்சம் இந்த மாதிரி பைத்தியகாரணத்தனத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இல்லை நான் அவங்க பெற்றவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டங்க. வந்து நம்ம வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவே பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த விமனோட ரெப்ரஸன்டேஷன் தான், இது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸோட ரெப்ரஸன்டேஷனாக பார்த்துக்கலாம். நம்ம வந்து அது ரொம்ப இன்சைட்டுக்குள்ள போக வேண்டிய தேவையில்லை. ஆமாம், கண்டிப்பாக அந்த டீம் மேலே இருக்க ஒரு பாசம், அவ்வளோ பாசம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஆர்சிபி வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்காண்டே கண்டிப்பாக கப்பு ஜெயிக்கணும். கரெக்டா சார்? ஆமா, நான் அதனாலதான் சொல்ல ஒரு ஒரு தடவை சொன்னேன் இல்லையா, இந்த கப்பை ஜெயிக்கிறது யாராவது ரொம்ப டிசர்வ் பண்றாங்கன்னா அது ஆர்சிபி தான். அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் வேற லெவல். ஓகே சார், இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ஆர்சிபி வந்து இந்த சீசன்ல ஜெயிக்கலன்னா கூட அப்கமிங் சீசன்ல ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து ஆர்சிபி ரீச் ஆகும் நம்புவோம். அவங்களோட இன்னும் அந்த டீமை வந்து ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டு வந்து ஆன் தி டே கிரவுண்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தாங்க எங்க மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டு உடனுக்குடன் உங்களை சந்து சேரும். நன்றி.